Hi kids, I'm going to narrate a story. Not now, not now. Kids, நீங்க நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாட் நவ், இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை ஸ்டாப் பண்ணால் ஹவு டு யூ ஃபீல்? யூ ஃபீல் வெரி சேட், இசன்ட் இட்? உங்களை மாதிரியே ஒரு பாய் என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க பேரண்ட்ஸ் நாட் நவ், இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. அவர் எப்படி ஃபீல் பண்ணார், ஏன் அவங்களோட பேரண்ட்ஸ் அவரை அப்போ செய்ய விடலை, நாட் நவ் சொல்லி ஸ்டாப் பண்ணாங்கன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா? லெட்ஸ் மூவ் இன் டு த ஸ்டோரி. நாட் நவ், நாட் நவ். த பாய், அந்த பையன் வென் டு ஹிஸ் கிராண்ட் மதர். அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு மே ஐ ஹாவ் சம் லட்டூஸ் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க, நாட் நவ் மை பாய், இப்போ இல்லை, மேபி டுமாரோ, நாளைக்கு வேணா நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாய், ஐ டென்ட் வாண்ட் டு வெயிட் டில் டுமாரோ, நாளைக்கு வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ மூவ்ஸ் டு ஹிஸ் கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர் கிட்டே போய் கேட்குறாரு, மே ஐ கோ டு பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாரு. கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, நாட் நவ், யோனோ, இப்போ கிடையாது, மேபி ஆஃப்டர் யுவர் நேப், நீ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் போய் விளையாடலாம் அப்படின்னு அவரும் ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த பாய் டிட் நாட் வாண்ட் டு வெயிட் டில் ஆஃப்டர் ஹிஸ் நேப், அவன் தூங்கி எந்திரிச்சு போய் விளையாடுற வரைக்கும், வெயிட் பண்ணுற வரைக்கும் அவன் விரும்பலை. நெக்ஸ்ட் ஹீ மூவ்ஸ் டு ஹிஸ் மதர். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, மே ஐ வியர் திஸ் நியூ கிளாத்ஸ்மா அப்படின்னு கேட்குறாரு, நான் இந்த புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாமா அப்படின்னு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நாட் நவ், இப்போ போடக்கூடாது, யூ கேன் வியர் திஸ் வென் வி கோ அவுட், நம்ம வெளியில் போகும்போது என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஹீ ஃபீல்ஸ் வெரி சேட் அண்ட் ஹீ மூவ்ஸ் டு ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, மே ஐ ஓப்பன் திஸ் நைஸ் லுக்கிங் பாக்ஸ், இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்ற, நாட் நோ, நாட் நோ, இப்போ பண்ணக்கூடாது, நீனு யூ மஸ்ட் வெயிட், நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவரு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு ஹி ஃபீல்ஸ் வெரி ஹேங்க்ரி டு, ரொம்ப கோவம் கூட வந்துடுச்சு. நீ அவர் என்ன பண்ணுறான், ரொம்ப சோகமாக கோவமாக தட் நைட் ஹி வென்ட் டு ஸ்லீப், தூங்க போயிட்டாரு, ரொம்ப கோவத்தோடு தூங்க போயிட்டாரு அவர். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சி ஏர்லியாக ஏஞ்சி கிச்சனுக்கு போகிறாரு. கிராண்ட் மதர் சொல்கிறாங்க, நீ உன்னோட லட்டுஸு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து, நான் லட்டு சாப்பிட்லாமா கேட்டு ஹாப்பியாக என்ன பண்ணுறாரு, ஓகே லட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறாரு. நெக்ஸ்ட் அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, யூ கேன் வியர் திஸ் கிளாத்ஸ் நவ், நீ இப்போ இந்த நியூ கிளாத்ஸை போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹிஸ் ஃபாதர் செட், அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, யூ கேன் ஓப்பன் திஸ் பாக்ஸ் நவ், நீ என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆல் செட் ஹாப்பிலி, ஹாப்பி பர்த்டே மை பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அன்றைக்கி அவனோட பர்த்டே, அவனுக்காக அவங்க பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த லட்டுவை ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க தாத்தா அவங்க பர்த்டே அன்னைக்கு அவர் கூட கிரிக்கெட் விளையாடி அவரை ஹாப்பி ஆக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். அவங்க அம்மா அவனுக்காக புது ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, அவங்க அப்பா புது கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸாக அந்த பாய்க்கு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் அவன் போய் அதை ஓப்பன் பண்ணணும் பார்க்கணும்னு கேட்டப்போ தே ஸ்டாப்ட் தெம், தே ஸ்டாப்ட் ஹிம், நாட் நவ் அப்படின்னு. ஓகேவா? நம்ம எல்டர்ஸ் ஏதாவது நமக்கு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நம்ம கண்டிப்பாக அவங்கள ஒபே பண்ணணும், அவங்க மேலே நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க நம்மளோட ஹாப்பினஸ் அண்ட் குட்காக தான் சொல்லுவாங்க. ஓகே கே.